ஒவ்வொரு மனிதனும் இன்றைக்கு அவனுடைய வாழ்க்கையில் எதை எண்ணுகிறானோ, எதை தீர்மானிக்கிறானோ, அவ்வாறே அவன் வாழ்க்கை அமையும். இப்ப நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, ஆதியில கடவுள் எப்போ எப்படி உண்டாக்குனார் மனுஷனை? நேர்த்தியா உண்டாக்குனார், செழிப்பா உண்டாக்குனார், ஒரு குறைவில்லை. ஆதாம உண்டாக்கி ஒரு இடத்துல வச்சாரு, வச்சா அந்த இடத்துல பொன் விளைகிற பூமி, பொண்ணு மேல நடந்து போறான், நாலு நதி, ஒரு குறைவு கிடையாது, ஏராளமான பழங்கள் சாப்பிட்றதுக்கு ஒரு குறைவு கிடையாது. ஆனா என்னைக்கு பாவம் செஞ்சானோ அன்றைக்கே அது எல்லாவற்றிலும் இருந்து பிரிக்கப்பட்டான், இழந்து போனான். இன்னைக்கு அவன் கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி கடினப்பட்டு வேலை செய்யறான், முள்ளு வருது. ஆனா பணம் கம்மியா வருது, முள்ளு நிறைய வருது. ஆனா கல்வாரி சிலுவையில் இயேசு மரித்து அந்த சாபத்தை எல்லாம் அவர் மீது ஏற்றுக்கொண்டு, அந்த தரித்திரத்தை எடுத்துக்கொண்டு, அந்த கீழ்ப்பிடியாமையை எடுத்துக்கொண்டு, அந்த கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் வியாதியும் அவர் மேல் சுமந்து கொண்டு என்ன பண்ணிட்டாரு? நன்மையை கொடுத்தார், ஆசீர்வாதத்தை கொடுத்தார், வெற்றியை கொடுத்துட்டார், செழிப்பை கொடுத்துட்டாரு. கல்வாரி சிலுவையில் அவர் செய்தது நிமித்தமாக எல்லா நன்மையும் கொடுத்து விட்டார். இப்போ கடவுள் கொடுத்தத நான் எப்படி எடுத்துக்கிறது? மனுஷன் கஷ்டப்படுறான், இப்போ நான் எப்படி எடுத்துக்கிறது? நான் எப்படி எடுத்துக்கிறதுனா, விசுவாசத்தின் மூலமாக, என் மனதிலே சில தீர்மானங்களை பண்ணுவதன் மூலமாக, என் மனதிலே சரியான எண்ணங்களை வைப்பதன் மூலமாக இந்த பரிபூர்ணத்தை கடவுள் ஆதாம எப்படி வைத்திருந்தாரோ அதே போல நீங்கள் வாழ முடியும். அதான் எங்க பாயிண்ட். இயேசு வந்ததுக்கு அப்புறமா ஏதேன் தோட்டத்துல தான் உங்க வாழ்க்கையே இருக்குது. உங்கள் வாழ்க்கை ஏதேன், ஆவியிலே நீங்கள் மறுபுறப்படைந்திருக்கிறது, உங்கள் ஆவி செழிப்பா இருக்கிறது, மறுரூபமாக்கப்பட்டிருக்கிறது, ஒரு குறைவில்லை உங்க ஆவிக்கு. நீங்க ஆவி ஆத்மா சரீரம் பாருங்க, உங்களுடைய ஆவி உள்ள இருக்குது, உங்க ஆவி உங்களால பார்க்க முடியாது, நானும் உங்களை பார்க்க முடியாது, நீங்க என்ன பார்க்க முடியாது. அந்த ஆவி தான் புதுசாயிருச்சு. இந்த சரீரம் இருக்குது, இது வெளிப்பிரகாரமான சரீரம், இதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை, ஆவில தான் மாற்றம் ஏற்பட்டிருக்குது. இந்த வெளிப்பிரகாரமான வாழ்க்கைக்கு இந்த மாற்றத்தை கொண்டு வர்றதற்கு என் மனதிலே சில மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும். ஆவியில மாறுதல் ஆயிருச்சு, இங்க இருக்கிற எல்லாருக்கும் ஆவியில மாறுதல் ஆயிருச்சு, செழிப்பா இருக்கீங்க, உங்க தேவைகள் சந்திக்கப்பட்டிருக்குது, உங்களுக்கு வியாதி கிடையாது, உங்களுக்கு கஷ்டம் கிடையாது, நஷ்டம் கிடையாது, எல்லாம் மாறியாச்சு. ஆனா என் மனது இருக்கு பாருங்க, என் மனது இப்ப பாக்குறது அப்படியே ஏற்றுக்கும். ஆதாம் தாத்தாக்கு வந்துட்டு முள்ளா முளைச்சிச்சு, நம்ம வாழ்க்கையிலயும் ஃபுல்லா முள்ளுதாங்க வரும், ரொம்ப கஷ்டமா இருக்கும், வாழ்க்கையே கஷ்டம், சம்பளம் பத்தாது, காசு பத்தாது, கடன் பிரச்சனையில தான் இருப்போம் அப்படின்னு உங்க மனது சொல்லும். ஆனா அதை சொல்ல விடக்கூடாது. ஆவியின் சிந்தை, ஆவியில என்ன இருக்குன்றத பார்த்து அதை எடுத்து என்ன பண்ண ஆரம்பிக்க வேண்டும், பேச ஆரம்பிக்க வேண்டும், அதை சொல்ல ஆரம்பிக்க வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்களை கடவுள் வந்து எகிப்து, இஸ்ரவேல் ஜனங்களுடைய அவங்க சம்பவம் தான் இன்றைக்கு இருக்கிற இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையில எல்லாவற்றிற்கும் உதாரணமா இருக்குது பாருங்க. கிறிஸ்துவ வாழ்க்கையில ரட்சிக்கப்படுறது தான் அந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வர்றது. இஸ்ரவேல் ஜனங்களை கடவுள் எகிப்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வர்றாரு, வனாந்திரம் வெளியே நடந்து வர்றாங்க. நடந்து வர்றப்போ அவங்களுக்கு ஏகப்பட்ட தேவை, சாப்பிட்றதுக்கு சாப்பாடு வேணும், தண்ணி வேணும், அவ்வளோ கஷ்டம். இப்போ அவன் என்ன பண்றான் தெரியுமா? ஒரு மனுஷன் எப்படி வேலை செய்யறான்றது அப்படியே அப்படியே நீங்க பார்க்கலாம். எப்படின்னா, அவனை பார்த்தீங்கன்னா அவன் என்ன சொல்றான், சாப்பாடு கிடைக்காது, தண்ணி கிடைக்காது, இங்கெல்லாம் நம்ம சாக போகிறோம், நம்ம செத்து ஒழிய போகிறோம், கடவுள் வந்து எகிப்தில் வந்து கல்ற தோட்டம் இல்லைன்னு சொல்லி தான் இங்கே வனாந்திரத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார் அப்படின்றான். கடவுள் அண்ணா வந்து ஏற்படுத்தி வச்சிருக்காரு ஏற்கனவே. வானத்தை அண்ணாந்து பார்த்தா மண்ணா கொட்டோ கொட்டோன்னு கொட்டும், 30 லட்சம் பேருக்கு. கண்மலையை போய் ஒரு தட்டு தட்டுனா போதும், தண்ணீர் பாய்ஞ்சு கொண்டு வரும் 30 லட்சம் பேருக்கு. அதுக்கப்புறம் ஆடு மாடு ஒட்டகம் கழுது எல்லாத்துக்கும். மன்னா ரொம்ப ரொம்ப சாப்பிட்டு சாப்பிட்டு ரொம்ப போர் அடிச்சிருச்சுன்னு காடை வருது 30 லட்சம் ஜனங்களுக்கு. கடவுளை பார்த்து மோசையே கேட்கிறார் கடவுளுடைய தீர்க்கதரிசி. அவர் கேட்கிறாரு, ஆண்டவரே இந்த கடல்ல இருக்கிற மீனெல்லாம் அள்ளிட்டு வந்து கொடுத்தாலும் இந்த ஜனங்களுக்கு எப்படி பத்தும்? ஊர்ல இருக்கிற அவ்வளோ அவ்வளோ மீன், அவ்வளோ கறி போட்டாலும் உங்களுக்கு பத்தாதே. 30 லட்சம் ஜனங்கள், கடவுள் சொல்றாரு, 1 நாள் 2 நாள் 3 நாள் 5 நாள் 10 நாள் 1 மாசம் வரைக்கும் நான் கொடுக்குறேன் பார் அப்படின்றார்.
அவர் பாருங்களேன், அவர் ஆதியில் என்ன சொன்னாரோ அதே தான் பேசுறார். பழுகி பெருகி பூமியை நிரப்பிக்கோ, நான் உன்னை ஆசீர்வதிக்க போறேன். அந்த ஆசீர்வாதத்தை மாற்றவே இல்லை அவரு. கடவுள் மாறவே இல்லை, மனுஷன் தான் மாறிட்டே இருக்கான். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னார், நான் உன்னை பாலும் தேனும் ஓடுகிற நலம் விசாலமான தேசத்தை கொண்டு போய் சேர்ப்பேன். கடவுள் சொல்லிட்டு தான் இருக்கிறாரு. இவன் சொல்றான், நான் செத்துருவேன்றான், நான் போக முடியாதுன்றான். ஆனா கடவுள் ஒரே எண்ணமாக மனிதன் நன்றாக இருக்க வேண்டும். அதுக்காக தான் கல்வாரி சிலுவையில் வந்து மரிச்சார். இன்னைக்கும் நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும். எல்லாவற்றிலும் நல்லா இருக்கணும். உங்க குடும்பத்துல நல்லா இருக்கணும், உங்க வேலையில நல்லா இருக்கணும், பொருளாதாரத்துல நல்லா இருக்கணும், சமுதாயத்துல நல்லா இருக்கணும். எல்லா விதத்திலும் நீங்கள் வாழ்ந்து நன்றாக இருக்க வேண்டும்.